இப்போ நேத்து வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்போ டெம்ப்ளேட்ஸுங்கிறது நம்மளோட வியூஸ் டாட் பை, இப்போ வந்து மாடல் வியூ இப்போ நம்ம மாடல்ஸ் டாட் பைலாம் பார்ப்போம் சரியா. மாடல் வியூ டெம்ப்ளேட் இதில் இந்த வியூங்கிறது என்ன பண்ணுவோன்னா, வியூங்கிறது தான் உங்களோட பிஸ்னஸ் லாஜிக். நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறத இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கீங்க. என்ன வேணுங்கிறத சொல்கிறது இந்த இடம், அப்போ ஸ்க்ரீனில் என்ன தெரியணும் யூஸருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த இடம். இதை வந்து ப்ரெசன்டேஷன் லேயர், அது பிஸ்னஸ் லேயர்னால் இதை ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க டெம்ப்ளேட் அப்படிங்கிறது. அந்த ப்ரெசன்டேஷனை தனியாக டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனில் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. என்னென்ன வேலைகள் இருக்குன்னா, அந்த ப்ரெசன்டேஷனில் எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது. இப்போ நேற்றே ப்ரெசன்டேஷன் எடுத்து வச்சு ஒரு சிம்பிள் ஹெச்டிஎம்எல் கோடை எடுத்து வச்சுட்டோம் கரெக்டாக. ஒரு டைனமிக்காக வந்து சிஸ்டமோட டேட் அண்ட் டைமை போய் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டோம், இந்த கோடை எடுத்து வச்சுட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிற வேலை என்னென்னா, என்னென்னலாம் தேவைப்படும். இப்போ ப்ரெசன்டேஷன் வந்தால் ப்ரெசன்டேஷனில் கண்டிப்பாக ஸ்டைலாக ப்ரெசென்ட் பண்ணணும். நம்மளோட இமேஜு இல்லை டெக்ஸ்டெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப அழகாக கொடுக்கணும்ல, அதுதான் ஸ்டைல். அப்போ ஸ்டைல்னால் என்னது, ஸ்டைல் தான் இங்கே என்ன பேர் ஸ்டைலுக்கு, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சிஎஸ்எஸ் அப்படின்னு பேர், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதெல்லாம் எளிய தமிழில் சிஎஸ்எஸ் புக்கெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் சரியா. எளிய தமிழில் HTML மாதிரி எளியது. அப்போ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா, அப்போ முதல்ல கேஸ்கேடிங்னா என்ன அர்த்தம், கேஸ்கேடிங்னா ஒன்றா சேர்க்குறதுன்னு அர்த்தம். எதை ஒன்றா சேர்க்குறீங்க, ஸ்டைல் ஷீட்டாக ஒன்றா சேர்க்குறீங்க. இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் போர்டுன்னு ஒன்று பார்த்துட்ருக்கீங்க சரியா. இந்த ஓப்பன் போர்டில் மேலே பாருங்களேன், ஸ்டைலஸ், கலர், லைன், எரேசர் இருக்கா. எந்த பேஜுக்கு நான் போனாலும், இப்போ நான் பேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன், எந்த பேஜுக்கு போனாலும் மேலே இருக்கிற டிசைன் அப்படியே இருக்குல்ல. இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒன்றா வச்சுக்கிறது தான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஒரே ஒரு தடவை டிசைன் பண்ணி அந்த ஸ்டைலை எடுத்துகிட்டு போய் உங்களோட HTML ஃபைலோட மெர்ஜ் பண்ணிடுறது, அந்த ஸ்டைல் பண்ணுறத தனியாக பண்ணுறது சரியா. இதுதான் சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படிங்கிறது. அப்போது சிஎஸ்எஸ் தேவைப்படும். சில இடத்துல நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க, வீடியோஸ் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது, வீடியோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போ என்னோடய ப்ரெசன்டேஷனில் அதையெல்லாம் கொண்டு வரலாமா அப்படின்னா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு வீடியோனா அந்த வீடியோ தான், ஆடியோ ஃபோட்டோனா அப்படியே தானே இருக்கும். அதனால் அதை ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை நான் எப்படி கொண்டு வர்றது உள்ள அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன். அப்போ ஸ்டாட்டிக் ஃபைலை கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணோன்னா, நேற்று ஆரம்பித்தோம் ஆனால் பாதியில் நிறுத்திட்டோம் சரியா. இன்றைக்கி திரும்ப அதை ஆரம்பிப்போம். இப்போ நான் என்னோடய இதுக்கு போகிறேன், என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். ப்ராஜெக்ட் நேம் என்னங்க வச்சுருந்தோம், டெம்ப்ளேட் டெமோன்னு வச்சுருந்தோமா. அந்த டெம்ப்ளேட் டெமோ ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நேற்று டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட் டெமோ உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு நேற்று டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் நம்மளோட அப்ளிகேஷன் நேம் கொடுத்து HTML ஃபைல்ஸை அது உள்ளே வச்சுட்டோம். இன்றைக்கி ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது நேற்று பண்ணோமா, அது எது வரைக்கும் போகணுங்கிறது ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் நியூ சொல்லுங்கள். சரி எனக்கு சரியாக கேட்கல. ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட இமேஜை கொண்டு போய் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், சும்மா டெம்பரரியாக ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நான் ஒரு திருவள்ளுவர் இமேஜ் வச்சுருக்கேன், அதை நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான் சரியா. இது வேணால் உங்களுக்கு ஒரு வேளை இமேஜ் வேணுன்னா டக்குன்னு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நம்ம வேலை இந்த ஃபோட்டோவை போய் செட்டிங்ஸ்கிட்ட போய் சொல்லணும். செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல் எங்கே இருக்குதுன்னு போய் தேடணும். செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல் எங்கே இருக்குது, அது ப்ராஜெக்ட் லெவல் ஃபைல், அதனால் இங்கே இருக்குது. இப்போ செட்டிங்ஸ் டாட் பையை போய் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா செட்டிங்ஸ்கிட்ட போய் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஏற்கனவே என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், என்னோடய பேஸ் டைரக்டரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அதுலேருந்து டெம்ப்ளேட் டைரக்டரி எங்கே இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ நான் இந்த ஸ்டாட்டிக்கும் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும்ல. டெம்ப்ளேட் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு சொன்ன மாதிரியே ஸ்டாட்டிக்கும் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். ஸ்டாட்டிக்கும் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரும் ஒரே இடத்துல தான் இருக்குது. நல்லா பாருங்கள், ஸ்டாட்டிக் ஃபோல்டரும் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போது டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்கு என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்ஸ் டைரக்டரி ஈக்குவல்ஸ் டு os.path.join base_dar2 டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்தோம். இங்கே அதே மாதிரி பேஸ் dar2ன்னு கொடுத்து ஸ்டாட்டிக்னு கொடுக்கணும், அவ்வளோதாங்க வேலை. இந்த லைனை ஆட் பண்ணிடணும் மறந்துடாமல், ஸ்டாட்டிக்_dar அப்படிங்கிற இந்த லைனை ஆட் பண்ணிரணும். இத chatல அனுப்பிச்சு வைக்கிறேன், ஆட் பண்ணுங்க. இந்த லைனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அங்க இன்ஸ்டால் ஆப்ல டெமோ ஆப் அப்படிங்கறத முதல்லயே சொல்லிட்டோம். இங்க என்ன வேலை இருக்கு, டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணீங்கல்ல, டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணும்போது டெம்ப்ளேட்ஸ் டைரக்டரியில டைரக்டரி லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்க்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு ஒரு இடம் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், இப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் பற்றி இந்த கொடுத்துருக்காங்களோ அவங்களே, இப்போ நான் இதெல்லாம் சொல்லலைங்க, ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஜாங்கோவோட டாக்குமெண்டேஷனே ஜாங்கோவை கற்றுக்கணும்னு நினைக்கிறவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணால் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரெயினர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு சீனியர்கிட்ட இருந்தோ தேவைப்படலாம். கொஞ்சம் அதை அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா, ஜாங்கோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்க்கு அப்புறமா உங்களுக்கான ஹெல்ப் எல்லாமே ஜாங்கோ ப்ராஜெக்ட் docs.django ப்ராஜெக்ட்லேருந்தே கிடைக்கும். ரெண்டு மூணு நாளாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் பற்றி என்ன போட்டிருக்காங்க, யாரெல்லாம் ஜாங்கோவில் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட பிளாக் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இந்த பேஜை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அப்படியே பிளாங்காக இப்படி செஞ்சிட்டிங்களா இப்படி செஞ்சிட்டிங்களான்னு நான் வந்து உங்களை ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அது உங்களை போர் அடிக்க வைக்கலாம். என்ன இவர் சொல்கிறத செய்கிறோம், அவுட்புட் வருது, இதில் எனக்கு எங்கெங்கே வேலை இருக்குது, என்னோடய யூனிக்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இமேஜஸ் ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் ஃபைலெல்லாம் வைக்கிறது இந்த பார்த்தீங்களா, அவங்களே கிளியராக டாக்குமெண்டேஷனில் கொடுத்துட்டாங்க. வெப்சைட்ஸ் ஜென்ரலி நீட் டு சர்வ் அடிஷ்னல் ஃபைல்ஸ், இதெல்லாம் தேவைப்படுங்க. அப்படி தேவைப்படுறதுக்காக ஜாங்கோ என்ன பண்ணுறாங்க, ஜாங்கோ ப்ரொவைட்ஸ் django.contrib.static ஃபைல்ஸ். அப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் போய் பாருங்கள், ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆப் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. கலெக்ட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க சில செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டாட்டிக் ரூட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்டாட்டிக் யூஆர்எல்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் வைக்கிற டைரக்டரி கொடுக்கணுன்னா அந்த டைரக்டரி எங்கே, ஸ்டோரேஜ் எங்கே, இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை ப்ராஜெக்ட் நீட் வரும்போதோ இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. சரியா, இதில் நான் நிறைய பார்க்க சொல்லலை, ஆனால் இதை பார்க்கணும். அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக் ஷுவர் ஜாங்கோ contrib.static ஃபைல்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் இன்ஸ்டால்டு ஆப்ஸ், உங்களோட இன்ஸ்டால்டு ஆப்ஸில் இது இருக்கான்னு போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா போய் பார்க்கலாம், நம்மளோட இன்ஸ்டால்டு ஆப்பில் மேலே இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் எடுத்து பார்த்ததில்ல, இன்ஸ்டால்டு ஆப்பில் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. இப்போ இங்கே போய் பார்க்கலாம், இந்த இடத்துலலாம் இன்ஸ்டால்டு ஆப்பில் என்னென்னலாம் இருக்குது, ஜாங்கோ contrib.static ஃபைல்ஸ் இருக்கா. அப்போ இதுதான் ஜாங்கோ ப்ரொவைட் பண்ணுறது, நம்ம ஜாங்கோ யூஸ் பண்ணுறோங்கிறது இதுதான். அப்போ ஏற்கனவே அவங்க இதை ஒரு ஆப்பாக, நம்ம ஆப் மாதிரியே அவங்க ப்ரீ டிஃபைண்டாக ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 புரிஞ்சிருச்சு. இன் யுவர் செட்டிங்ஸ் ஃபைல் டிஃபைன் ஸ்டாட்டிக் _ யூஆர்எல் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் யூஆர்எல் போய் டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம போய் பார்த்தா ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஏற்கனவே இருக்குது செட்டிங்ஸ் ஃபைலில். கீழே வந்து பாருங்கள், அவங்க சொன்னது அப்படியே இருக்கா பாருங்கள், ஸ்டாட்டிக் _ யூஆர்எல் ஸ்டாட்டிக். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் த ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் டேக் டு பில்ட் தி யூஆர்எல். இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்பீடாக தான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் இதை எதையுமே ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தா போதும், இங்கே பார்க்குறதும் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதும் ஒன்றா தான் இருக்கும். என்னோடய லேப்டாப்லேயும் உங்கள் இதுலேயும் ஃப்ரீயாக பின்னாடி பார்த்துக்கோங்க. சும்மா இந்த ஸ்டெப்ஸை உங்கள்கிட்ட காமிக்கிறேன், எப்படி வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் கண்டென்ட், ஹெச்டிஎம்எல்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் இமேஜஸ்லாம் எப்படி ஒரு ஜாங்கோக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க. இனி ஒரு டெம்ப்ளேட்ஸ், உங்களோட டெம்ப்ளேட்ஸில், டெம்ப்ளேட்னா என்னது, இனி ஒரு டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிட்டா டெம்ப்ளேட்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம் சொல்கிறீங்களா. என்னோட டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலில், உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலில் யூஸ் த ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் டேக். நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ தான் நம்ம இந்த வார்த்தையவே பயன்படுத்துகிறோம். என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம், டெம்ப்ளேட் டேக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ டெம்ப்ளேட் டேக்குங்கிறது ஹெச்டிஎம்எல் டேக் மாதிரியே இது டெம்ப்ளேட்டுக்கான டேக். சரியா, இந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே நான் வேறு ஒன்று வைக்க போகிறேன், இதுதான் அந்த ஸ்டாட்டிக் டேக். ஃப்ளவர் பிரேசஸ் கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்து லோட் ஸ்டாட்டிக் பெர்சன்டேஜ் ஃப்ளவர் பிரேசஸ்ன்னு கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் நீங்கள் இங்கே வச்சுருக்கிற ஸ்டைல், நீங்கள் இங்கே வச்சுருக்கிற இமேஜஸ் எல்லாம் நான் ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்கள் தனியாக டிசைன் எடுத்து வச்சுட்டீங்க, தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்க, இங்கே டெம்ப்ளேட்ஸ்னு நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வச்சுருக்கேன், ஓகே. அது போக நீங்கள் தனியாக இங்கே இடத்துல இமேஜஸில் ஒரு திருவள்ளுவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்க, ஓகே. இந்த ஹெச்டிஎம்எல்லையும் இந்த இமேஜையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, நீங்கள் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளேயே போய் இமேஜஸை கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கரெக்டாக. ஆனால் அப்படி கொடுக்குறது ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன், நீங்கள் நாளைக்கு இமேஜஸை மாற்றணும்னா உங்கள் ஹெச்டிஎம்எல் கோடில் போய் கை வைக்கணும். இன்றைக்கி திருவள்ளுவர் வச்சுருக்கோம், நாளைக்கு கம்பர் ஃபோட்டோ வைக்கிறோம், திருமூலர் ஃபோட்டோ வைக்கிறோம்னு ஏதோ ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் நீங்கள், அப்போது இந்த ஃபோட்டோவை போய் மாற்ற வேண்டியிருக்கும் கரெக்ட்டா HTML கண்டென்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும் அது கோட் ரீயூசபிலிட்டியை பாதிக்கும் அதுக்கு பதிலா இந்த ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இங்க ரீப்ளேஸ் பண்ணா போதும் இப்படி தான பொங்கலுக்கு ஒரு வெப்சைட் பண்றேன் பொங்கல் கிரீட்டிங்ஸ்னு ஒரு வெப்சைட்ல போட்டுறேன் பொங்கல் முடிஞ்சு போச்சு அடுத்து வேற ஒரு ஃபெஸ்டிவல் வருது அந்த ஃபெஸ்டிவலுக்கான இமேஜை டக்கு டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணா டைனமிக்கா கண்டென்ட் சேஞ்ச் ஆயிரும்ல கரெக்ட்டா அப்போ இமேजेसை தனியா வைக்கிறது தான் நல்ல சொல்யூஷன் இப்போ பிரச்சனை இந்த இமேஜையும் இந்த HTML ஃபைலையும் ஒண்ணா சேர்க்கிறது அப்படி ஒண்ணா சேர்க்கிறதுக்கு அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க உங்களோட டெம்ப்ளேட்ல போய் இப்படி கொடுக்கணும் உங்களோட இமேஜ் எங்க இருக்குங்கறத மட்டும் நீங்க கொடுத்தா போதும் இமேஜ் srcங்கிறது இமேஜோட சோர்ஸ் இது HTML கோட் இமேஜ் src ன்னு கொடுக்கிறது அங்க போய்ட்டு %static ன்னு கொடுத்து நீங்க எந்த ஃபோல்டர் இப்போ நம்ம என்ன டெமோ ஆப்பா ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கோம்ல நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்ளிகேஷன் இங்க கிளியரா நம்ம ஸ்டாட்டிக்ல டைரக்டா வச்சிருக்கோமா சரி ஸ்டாட்டிக்ல டைரக்டா வச்சிரலாம் சரியா நம்ம டெமோ ஆப் னு வச்சிருக்கோம்ல என்னோட இந்த டெமோ ஆப்ல இருக்கிற இந்த இத இந்த இப்போ நான் வந்து இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறது பதிலா அங்க திருவள்ளூர்னு கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் கொடுத்துக்கோங்க ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஒருவேளை இந்த இமேஜ் லோட் ஆகலனா இங்க கொடுக்க வேண்டிய மெசேஜ் என்ன மெசேஜ் வரணும் அப்படிங்கிறது இவ்வளவுதாங்க இத தான் இப்போ நம்ம பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபைலையும் HTML ஃபைலையும் கனெக்ட் பண்ண போறோம் அதாவது டெம்ப்ளேட்டையும் ஸ்டாட்டிக் ஃபைலையும் கனெக்ட் பண்ண போறோம் நேத்து டெம்ப்ளேட்ஸ் பிரிக்கிறது கரெக்ட்னு பார்த்தோம் இன்னைக்கு டெம்ப்ளேட்ஸ் கூட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இமேजेस இதெல்லாம் ஆட் பண்றதை நம்ம பார்க்கறோம் அவ்வளவுதாங்க சரியா பண்ணுவோமா இதான் பண்ண போறோம் நீங்க வேணும்னா இந்த how to static files ஐ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த static_url க்கு இங்க வந்தாச்சு இங்க என்ன பண்ணனும்னா templates.dir கொடுத்த மாதிரி இங்க static url க்கு நம்ம கொடுக்கணும் அப்ப static url க்கு இங்க என்ன கொடுக்கிறது static files directory template directory கொடுத்தோம்ல அதே மாதிரி static file directory இங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கிறது இங்க டைப் பண்ணிக்கோங்க அத நம்ம பார்த்தோமே எங்க பார்த்தோம் இந்த இடத்துல static files directory ன்னு ஒன்னு பார்த்தோமா static files underscore இத வேணா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் static files directory இது இந்த அப்ரோச் தான் இத பண்ண போறேன் சரியா இத அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த கண்டென்ட் என்னோட settings.py ஃபைல்ல நான் கொண்டு போய் வைக்கணும் என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறதை நான் கொண்டு போய் வைக்கணும் இத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன் வேற ஒண்ணும் பண்ணல ஏனா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வர கூடாதுங்கிறதுக்காக இப்போ இந்த கண்டென்ட்லாம் எனக்கு தேவை இல்ல ஏன் நான் தான் ஸ்டாட்டிக் டைரக்டரி ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேனே டைரக்டாவே மேலே கொடுத்து வச்சிருக்கேன்ல இந்த லைன் டைப் பண்ணிருந்தீங்கல எங்க 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 மேலே போய்ட்டேனா ஸ்டாட்டிக் dir ன்னு ஒன்னு கொடுத்திருக்கோமா இந்த ஸ்டாட்டிக் dir ஐ நீங்க இங்க கொடுத்துறலாம் இந்த இடத்துல ஸ்டாட்டிக் dir ன்னு கொடுத்துறலாம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இத பண்ணிடுறீங்களா இந்த லைனை ஆட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ ஏன் இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் _dir_s ன்னு கொடுத்தீங்க அப்படினா அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் இப்போ உங்ககிட்ட காமிச்ச இந்த டாக்குமெண்டேஷனை போய் படிச்சு தெரிஞ்சிக்கலாம் சரியா ஏனா உங்களுக்கு சில பேருக்கு இதல போர் அடிக்கலாம் நான் எதுக்குனே தெரியலையே blank-ஆ ஃபாலோ பண்றனே அப்படினு இருக்குறவங்களுக்கு அவங்களுக்கான ஆன்சர் அது இது பண்ணிருங்க இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிரலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது இப்போ முதல்ல இப்போ கன்ஃபார்ம் பண்ணனும் என்ன கன்ஃபார்ம் பண்றது என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன் இப்போ என்னோட இமேஜ் என்னோட இது எங்க இருக்கு என்னோட ஃபைல் வந்து ஸ்டாட்டிக் இமேजेसல இருக்கு இப்போ நல்லா பாத்துக்கோங்க இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் இந்த இத காப்பி பண்ணி உங்ககிட்ட கிளியரா சொல்லிறேன் இது புரியுதான்னு சொல்லுங்க எனக்கு இப்போ நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க இப்போ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் இருக்கிற ஃபோல்டர் எது the home muthu documents django projects template demoங்கறதா என்னோட ப்ராஜெக்ட் இருக்கிற ஃபோல்டர் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு இந்த ஃபோல்டரை தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா சர்வரா மாத்தி இந்த ஃபோல்டர்ல இருக்கிற கண்டென்ட்டை தான் ரீட் பண்றீங்க நீங்க சர்வரா மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க http://127.0.0.1:8000 ன்னு கொடுக்குறீங்க அப்படி கொடுத்த உடனே இந்த Django projectsல இருக்கிற இந்த டெம்ப்ளேட் டெமோங்கற ப்ராஜெக்ட்ல இருக்கிற அந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு அங்க பிரவுசர்ல டிஸ்ப்ளே ஆகுது கரெக்ட்டா அப்போ இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கீங்க ஸ்டாட்டிக் ன்னு ஒன்னு கொடுத்திருக்கீங்க அப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் என்ன கொடுத்திருக்கோம் images/திருவள்ளுவரா திருவள்ளுவர்.jpg அப்படினு கொடுத்தா இந்த இமேஜ் வந்திருச்சான்னு பார்க்கணும் இந்த இமேஜ் வந்து இந்த லொகேஷன்ல இருக்கா அப்படிங்கறதை இப்போ நீங்க பிரவுசர்ல போய் பார்க்கலாம் அப்படி இல்லனா ஆல்டர்னேட்டிவ் இமேஜ் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்கணும் இத தான் நம்ம முதல்ல இந்த இமேஜ் இருக்கா அப்படிங்கறதை போய் பார்க்கணும் unable to connect உங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். நான் சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நீட் இல்லை. சரி, எனிவே உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் போய் வருதா பாருங்களேன். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் வருதா பாருங்கள், பார்த்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் அந்த நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜ் லோட் ஆகணும். பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? இப்போ நான் என்னோடய HTML ஃபைலுக்கு போகிறேன். HTML ஃபைல் என்னது? HTML ஃபைல் எங்கே இருக்குது? என்னோடய HTML ஃபைல் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. டெமோ ஆப் abc.htmlனு இருக்குது. abc.htmlல இந்த இடத்துல போய் சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், சும்மா டேட்டு காமிட்டுங்க. எம்ப்ளாயி நேமா, எம்ப்ளாயி நேம் எதுவும் டிஸ்பிளே பண்ணுமா? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓகே, எம்ப்ளாயி நேம் ஏதோ கொடுத்து வச்சுருக்கோம். க்ரீட்டிங்ஸ்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓ ஆமாம், பேர் கொடுத்து பார்த்தோம் அப்படி தானே. இப்படி க்ரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுங்கள். இது மூணு கொடுத்து வச்சுருந்தோமா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உங்களோட HTML ஃபைலில் போய் இதை மாற்ற ஆட் பண்ணிக்கலாங்க இதானே சொல்லியிருந்தாங்க. இந்த பாருங்கள், இதானே சொல்லியிருந்தாங்க. இன் யுவர் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் த ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட். அப்போ முதல்ல இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். எதை? இந்த ஃப்ளவர் பிரேசஸ் பெர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக்கை காப்பி பண்ணிவிட்டு என்னோட HTML அதை ஆட் பண்ணிடுறேன். இந்த லைனை ஆட் பண்ணிடுறேன். ரெண்டாவது லைன் நம்பர் 2 இருக்குல்ல, ஆட் பண்ணிடுறேன். லோட் ஸ்டாட்டிக். ஏன் இந்த லோட் ஸ்டாட்டிக் ஆட் பண்ணுறோம்? இப்படி ஆட் பண்ணால் தான் அந்த லோட்ஸ் அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்கிற CSS ஃபைலையோ இமேஜையோ நீங்கள் உங்களோட HTML ஃபைலில் யூஸ் பண்ண முடியும் Django படி. அதுக்காக தான் அதை ஆட் பண்ணிட்டோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த லைனை காப்பி பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா, காப்பி பேஸ்ட்டு தான், பெரிய வேலை கிடையாது. இந்த லைனை காப்பி பண்ணிக்கிட்டோம். ஸ்டாட்டிக் மை ஆப் /example.jpg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னோடது எங்கே இருக்குது? என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது? இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் இருக்குது. கரெக்டாக இப்போ நான் போகிறேன். ஸ்டாட்டிக் இமேஜஸ், இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் திருவள்ளுவர்.jpgனு உட்காந்துருக்கேன். அப்போ இமேஜஸ் போயிட்டேன், பெரிய பேராக கொடுத்துட்டேன். திருவள்ளுவர்.jpg அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நான் இப்போ திருவள்ளுவர். ஒருவேளை எனக்கு இமேஜ் சரியாக லோட் ஆகலை அப்படின்னா திருவள்ளுவர்னு மெசேஜ் வரும். அவ்வளோதாங்க. இமேஜஸ் /திருவள்ளுவர் எல்லாம் கரெக்டு தானே? கரெக்டு தான். திருவள்ளுவர்.jpg ஆல்டர்னேட்டிவ். இந்த ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இமேஜ் லோட் ஆகலைன்னா HTML கண்டென்ட். அப்போ ஏன் இந்த லைனில் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியுதா? இந்த ஸ்டாட்டிக்கும் மேலே உள்ள ஸ்டாட்டிக்கும் கனெக்ட் ஆகிரும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்து இப்படி கொடுத்துடலாம். புரியுதா? அவ்வளோதான். ஏற்கனவே நம்மளோட views.py ஃபைல் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்றேன். நான் இந்த கண்டென்ட்டை எதுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். டைப் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டென்ட் அனுப்பிச்சி வைக்கிறேன். views.py ஃபைலை பார்த்தாச்சு. டெமோ ஆப் /abc. இப்போ மிச்சம் இருக்கிற வேலை என்ன? ப்ராஜெக்டை ரன் பண்ண வேண்டியதான். ப்ராஜெக்டை ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இப்போ கற்றுக்கிட்டது எப்படி ஒரு இமேஜை வந்து HTML-ஓட கனெக்ட் பண்ணுறது. இது இமேஜுக்கு மட்டுமா? இதே அப்ரோச் தான் எதுக்கும்? CSS ஃபைலுக்கும். எனக்கு இன்னும் CSS தெரியாதே. பொறுமையாக படிச்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்போ CSS ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். எங்கே? உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். எங்கே CSS ஃபோல்டர்? ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ் வச்சுருக்கோம். அது மாதிரியே ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே CSSனு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். CSSனு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த CSS ஃபோல்டருக்குள்ளே எப்படி இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இமேஜ் வச்சாங்களோ அதே மாதிரி CSS ஃபோல்டருக்குள்ளே நம்ம CSS வைப்போம். எக்ஸ்டர்னல் CSS வைப்போம். HTML-ல போய் டிசைன் பண்ணாமல் இங்கே CSS ஃபைலில் வைப்போம். அப்போ அதுக்கு நெட்டில் போய் தேடிக்கலாமா? அதுக்கு இப்போ நெட்டில் போய் எப்படி தேடுறது? எனக்கு CSS தெரியாது அப்படின்னா CSS சாம்பிள் கோட், CSS சாம்பிள் கோடை எடுப்போம். W3 ஸ்கூல்ஸ் இருக்கவே இருக்குது. அதுலேருந்து ஒரு சாம்பிள் CSS கோடை எடுப்போம். அதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் CSS என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்பா ஃபுல்லாகவே கொடுத்து வச்சுருக்காங்களா? இது ரன் பண்ணி பார்க்குற மாதிரில. சரி, இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன லைன், ஒரு லைன் 2 லைன் மட்டும் CSS. நம்ம வந்து இமேஜ் வச்சுருக்கோமா? இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இமேஜை வேணால் எடிட் பண்ணுவோம். போய் நானே இங்கே வந்து ஒரு CSS ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரியா? சும்மா CSSன்னு சேவ் பண்ணணும் அந்த லொக்கேஷனில். அவ்வளோதான். இப்போ இமேஜுக்கு IMG இமேஜுக்கு என்ன ஹைட்டு விட்த் இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ கொடுப்பாங்க. இப்போ சும்மா HIT. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா சும்மா 100 pixels இருக்கட்டும். பிக்சலுக்கு px. அவ்வளோதான். அதே மாதிரி ஹைட் வித் இது ரெண்டும். இப்போ வேறு எதுவும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இது ரெண்டும் கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான். margin लांग कुड़पांगे ये रेंडो कुड़ते पारेंगे height width ये रेंडो कुड़ते उंगलोड image ओड height width मार दान पाक परों अंगे इरुक्किर image अप्पो नान एन्ना पन्नुम इदा सेव पण्ण पोरेन इदा एन्ना सेव पण्णறது इदा डॉक्यूमेंट्स க்கு போய்ட்டு எங்கங்க Django projects template demo static folder css இதுக்கு என்ன பேர் வெச்சுக்கிட்டறது அது abc.html னு வெச்சிருக்கோமா இதுக்கு சும்மா ஏதாவது ஒரு பேர் வெச்சுக்கலாமா add.css add னு வெச்சுக்கிட்டேன் add.css அப்படினு இதுக்கு பேர் வெச்சிட்டேன் அவ்வளவுதான் இப்போ இந்த add.css போய் நான் ஆட் பண்ணனும் எங்க போய் ஆட் பண்ணனும் யாருக்கு தெரியணும் இந்த css ஃபைல் இங்க ஒரு இந்த html ஃபைல்ல இவங்க ஒரு ஸ்டைல் ஆட் பண்றாங்கன்னு யாருக்கு தெரியணும் html ஃபைலுக்கு தெரியணும் உங்களோட html ஃபைலுக்கு தெரியணும் அப்ப html ஃபைலுக்கு போங்க எங்க இருக்குங்க html ஃபைல் abc.html ஃபைல் ஒன்னு இருக்கா இந்த html ஃபைலுக்கு போங்க எப்படி இமேஜ் சோர்ஸ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி css ஐ இதல ஆட் பண்ணுங்க css ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் மறந்துராம இந்த percentage static கொடுத்துறணும் கரெக்ட்டா அங்க போய்ட்டு ஒரு லிங்க் நீங்க கொடுத்துற வேண்டியதான் இந்த இடத்துல உங்களோட HTML ஃபைல்ல நான் வந்து இப்போ இங்கே டைட்டிலுக்கு கீழயே இங்கே கொடுத்துறேன் என்னோட லிங்க் வந்து இதுதான் நீங்க HTML CSS படிச்சிருந்தீங்கன்னா இத யூஸ் பண்ணுங்க படிக்கலனா worry பண்ணாதீங்க பின்னாடி படிச்சுக்கோங்க சரியா இது Python ரிலேட்டட் இல்ல நான் வந்து ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ண போறேன் அந்த ஸ்டைல் ஷீட்டோட லிங்க் ஸ்டைல் ஷீட்டோட நல்லா பாத்துக்கோங்க இமேஜ்க்கு சோர்ஸ் ஸ்டைல் ஷீட்டுக்கு href லிங்க் கொடுக்கிறதுக்கு लिंक कुड़क्करदु equals to इदे दान इद अप्पडिये कॉपी पन्निर वेंडियदान static नु कुडुत्तु एंगे वेच्चिरुक्कींगे css नु ओरु folder la एन्न पेरला वेच्चिरुंदोम add.css अप्पडिनु वेच्चींगना उंगलोड content load आयिरुम add.css percentage इद मुडिच्चिरुंगे अव्वलुदान அவ்வளவுதான் இந்த ஒரு லைன் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுடைய HTML ஃபைல்ல எப்படி CSS ஆட் பண்றது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சிட்டோம் பண்ணுங்களே Django ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம்வொர்க் 95% வர்க்க Djangoவே முடிச்சு கொடுத்துறோம் நீங்க 5% வர்க் பண்ணா போதும் இதுதான் Django பத்தி ஆரம்பத்துல நம்ம பேசினது இப்போவும் அதேதான் நமக்கு views.py ஃபைல்ல இருந்து HTML க்கு கொண்டு போக தெரிஞ்சிருச்சு அதுல நம்ம எவ்வளவு தூரம் Djangoவை யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டர் பண்றது இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து Djangoல இருந்து எடுத்துறோம் அதே இதவிட அதிகமா DB கனெக்ஷனை Django ஈஸி பண்ணி கொடுத்துரும் அப்போ DB கனெக்ஷனை ஈஸி பண்ணி கொடுக்கணும்னா முதல்ல நான் எதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல மாடல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ மாடல்ஸ்ங்கிறது நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல ஆனா அப்படியே ஸ்கிப் பண்ணியோ இல்ல பார்த்தோ பார்க்காமலோ கிராஸ் பண்ணிருப்போம் எங்கயாவது மாடல்ஸ்னு இந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கா பாருங்களே models.py அப்படின ஒரு ஃபைல் இருக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டர்ல இங்க பாருங்க உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல அப்ளிகேஷன் ஃபோல்டர் இருக்கு அப்ளிகேஷன் ஃபோல்டர்ல மாடல்ஸ் அப்படின ஒன்னு இருக்கு அத ஓபன் பண்ணி பார்க்க போறேன் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல from django.db import models அப்ப இந்த மாடல்ஸ் ஃபைலுக்கும் டேட்டாபேஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்படி நீங்க சொல்றீங்க பார்த்தா அப்படியே ஏதோ தெரியுது இருக்கிற மாதிரி django.db னு போட்டுருக்காங்க அப்ப django.db னு கொடுத்தா மாடல்ஸ்க்கு இதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது db லயே மாடல்ஸ் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பேக்ரவுண்ட்லாம் வந்தீங்கன்னா மாடல்ஸ் தனியா பேசுவாங்க db மாடல்ஸ் அது தனி டிஸ்கஷன் சரியா அப்போ இந்த db யை நான் கனெக்ட் பண்றதுக்கு Django எனக்கு ஒரு built in support கொடுக்குது அந்த built in supportக்கு தான் நான் இந்த மாடல்ஸை யூஸ் பண்ண போறேன் அதுக்கு அப்ப நான் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணனும்னா இப்போ எனக்கு டேட்டாபேஸ்லாம் தெரியணுமே டேட்டாபேஸ்லாம் நான் என்னோட மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கணுமே ஆமா டேட்டாபேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் ஒண்ணே நீங்க MySQL வச்சிருக்கணும் இல்ல Oracle வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு வச்சிருக்கணும் ஆனா அதையும் நமக்கு Django என்ன பண்ணி கொடுத்துருது built in உங்களுக்கு SQLite கான சப்போர்ட் SQLite 3 கான சப்போர்ட்ட Django கொடுத்துருது அப்ப நம்ம முடிஞ்சா MySQL இல்ல Oracle கனெக்ட் பண்ணுவோம் இல்ல SQLite வச்சே கத்துக்கலாம் ஏனா கான்ஃபிகரேஷன் தான் அது நம்ம நெட்ல கூட தேடிக்கலாம் எப்படி MySQL கூட கான்ஃபிகர் பண்றது அதோட பேஸ் ஐடியா என்னங்கறது சொல்றேன் Oracle கூட எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறது சொல்றேன் சரி இந்த இடத்துல ஒரு பாஸ் என்ன கேள்வி இப்ப உங்ககிட்ட கேட்க போறேன் தெரியுமா ரெண்டு கேள்வி கேட்க போறேன் கேள்வி நம்பர் 1 முதல் கேள்வி என்னோட டேட்டாபேஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பண்றதுக்கான Python ஃபைல் பேர் என்ன அது இப்ப நானங்க சொன்னீங்க models.py னு சொன்னீங்களே இப்ப கூட காட்டுனீங்களே ओके आंसर करेक्ट நீங்க அதான் நினைச்சிருப்பீங்க இரண்டாவது கேள்வி இப்போ இந்த டேட்டாபேஸை நான் ஜாங்கோவுக்கு நான் இப்போ ஜாங்கோ இப்போ நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன்னா என்னென்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம்? MySQL யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம், Oracle யூஸ் பண்ணலாம், SQL3 யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS எத்தனையோ இருக்குல்ல, கரெக்டாக? அப்போது இதில் எந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணுறேன்? இப்போ என்னோடய மிஷின்லேயே Oracleம் இருக்குது, MySQLம் இருக்குது, SQL3யும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 டேட்டாபேஸில் ஏதோ ஒரு டேட்டாபேஸை நான் என்னோடய Django அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய Django அப்ளிகேஷனுக்கு இந்த 3ல் நான் எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவேங்கிறது தெரியுமா? அப்படி தெரியாதுன்னா என்னோடய Django அப்ளிகேஷனில் எந்த இடத்துல போய் இதுதான் என்னோடய டேட்டாபேஸ் அப்படிங்கிறத நான் சொல்லணும். உங்களோட கெஸ்ஸை மட்டும் சொன்னால் போதும். சொல்கிறீங்களா? settings.py தான், சூப்பர். அப்போ settings.py ஃபைலில் போயிட்டு இப்போ போய் திரும்ப settings.py ஃபைலில் போய் பார்க்க போகிறேன். அப்போ என்னோட டெம்ப்ளேட் ஆட் பண்ணணுன்னாலும் settings.py தான், ஸ்டாட்டிக் ஃபைல் ஆட் பண்ணணுன்னாலும் settings.py தான், அப்ளிகேஷன் ஆட் பண்ணணுன்னாலும் settings.py தான். அப்போ மறந்துடவே கூடாது. settings.pyயில் போய் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார்னா, சார் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? பாருங்களேன், டேட்டாபேஸ். ஆடா, அதுக்கு மேலே பாருங்கள், அவங்களே ஓ நீங்கள் டேட்டாபேஸ் பற்றி படிக்க வரீங்களா, அங்கங்கே லிங்க் கொடுத்து வச்சுருக்காங்க, இந்த லிங்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களோட இதில் டேட்டாபேஸ்னால் என்னங்கிறத இங்கே போய் பார்த்துக்கோங்க. டேட்டாபேஸ் ஏ டிக்ஷனரி கண்டெய்னிங் தி செட்டிங்ஸ் ஃபார் ஆல் டேட்டாபேஸஸ் டு பி யூஸ்ட் வித் Django. ஆமாம், இது டிக்ஷனரி தானே. கோலன் வச்சு உள்ளே ஒரு வேல்யூ கொடுத்து, உள்ளே ஒரு வேல்யூ வச்சு கோலன் கோலன் வச்சு 2 வேல்யூ கொடுத்து, டிக்ஷனரி தானே. ஒரு டேட்டாபேஸஸ்னு ஒரு டிக்ஷனரி வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டாக எம்டி டிக்ஷனரி என்ன பண்ணுமா? இட் இஸ் அ நெஸ்டட் டிக்ஷனரி. நெஸ்டட் டிக்ஷனரினா என்னது? ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி. ஆமாம், இந்த டிஃபால்ட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டிக்ஷனரி இருக்கா. அப்போது திரும்ப பைத்தானில் சரியாக படிக்கலைனாலும் இங்கே வந்து படிச்சுக்கலாம். அப்போ பைத்தானில் நெஸ்டட் டிக்ஷனரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இருக்க முடியும். இட் இஸ் அ நெஸ்டட் டிக்ஷனரி ஹூஸ் கண்டென்ட்ஸ் மேப் அ டேட்டாபேஸ் அலையஸ் டு ஏ டிக்ஷனரி. அப்போது இந்த இடத்துல தான் உங்களோட டேட்டாபேஸை நீங்கள் சொல்லணும். Django டிஃபால்ட்டாக SQLite சப்போர்ட் பண்ணுதா? சப்போர்ட் பண்ணுது. அது எப்படிங்க சொல்கிறீங்க? இந்த இடத்துலேருந்து தான் சொல்கிறேன். Django.db.backends நாங்கள் SQLite கொடுக்குறோம். அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க? சும்மா இங்கே சாம்பிளுக்கு மை டேட்டாபேஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைலில் போய் பாருங்கள், எங்கே இருக்குது? பேஸ் டைரக்டரியில் db.sqlite3. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முதல்ல Django admin start ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்த உடனே நல்லா பாருங்கள், எல்லாமே பைத்தான் ஃபைலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி கொடுத்த உடனே போய் பாருங்கள், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் டிபி ஃபைல் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தது ஞாபகம் இருக்கா? db.sqlite3 முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். உள்ளே ஒன்றுமே இருக்காது, அது வேறு விஷயம். இருக்கா? ஆமாம், அவ்வளோதான். இப்போ எங்கெங்கே இருக்குது? இல்லையா? ஆ, ஓகே. அப்போது அடுத்து அவங்களே பாருங்கள், எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்போது வந்து எனக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும்னா அந்த டேட்டாபேஸோட இன்ஜின் எதுங்கிறத சொல்லணும், அந்த டேட்டாபேஸோட நேம் எதுங்கிறத சொல்லணும். இது SQLite3க்கு கம்பல்சரி. அப்போ ஒரு டேட்டாபேஸை பற்றி சொல்கிறீங்கன்னா எந்த 2 விஷயம் எப்போவுமே நீங்கள் Djangoவில் ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா எந்த 2 விஷயம் கம்பல்சரி? settings.py ஃபைலில் போய் அதில் இருக்கிற டேட்டாபேஸ் டிக்ஷனரியில், சரியா, டேட்டாபேஸ் டிக்ஷனரியில் இன்ஜினும் நேமும் சொல்கிறது கம்பல்சரி. ஏன்னா ஒரு டிபிஎம்எஸில் நிறைய டேட்டாபேஸ் இருக்கும், அதனால் அது கம்பல்சரி. அதுக்கப்புறம் அவங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இப்போ நானே எதுவுமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா நீங்களே படித்து தெரிஞ்சுக்குவீங்க. when connecting to other database backends, நீங்கள் வேறு ஏதாவது டேட்டாபேஸ்க்கு வரீங்க, நாங்கள் டிஃபால்ட்டாக SQLite3யை சப்போர்ட் பண்ணுறோங்க, நீங்கள் வேறு ஏதாவது டேட்டாபேஸ்க்கு வரீங்க such as MariaDB, MySQL, Oracle or PostgreSQL அப்படின்னா additional connection parameters will be required. அப்படி பண்ணினா மட்டும் எங்களுக்கு கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதை பற்றி என்னென்ன வேணுங்கிறது வேணும்னா இன்ஜினில் போய் இன்ஜினோட செட்டிங்ஸ் என்னங்கிறத போய் பாருங்கள். நாங்கள் வேணால் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னவா? எங்களுக்கு இன்ஜின் வேணும், நேம் என்னங்கிறது வேணும், அந்தந்த டேட்டாபேஸ்னால் ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அது டிபி சர்வராக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நீங்கள் Django ப்ராஜெக்டை :8000 போர்ட் நம்பர் 88000ல் ரன் பண்ணுறோம், அதே மாதிரி டிபி சர்வருக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். இதில் எல்லாமே கம்பல்சரி கிடையாது, சரியா? ஹோஸ்டெல்லாம் சில டைமில் நம்ம மிஷினே ஹோஸ்ட்டாக இருக்கும், நம்ம மிஷின்லேயே MySQLோ PostgreSQLோ இருக்கும். அதனால் அந்த ஹோஸ்ட் போர்ட்டெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது, அதெல்லாம் ஆப்ஷனல். இதெல்லாம் கம்பல்சரி. இன்ஜின் கண்டிப்பாக கொடுக்கணும், நேம் கண்டிப்பாக கொடுக்கணும், யூசர் கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும். என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும்? டிக்ஷனரி. சரியா எல்லாமே கொடுத்துட்டாங்க இத பத்தின இதுல என்னென்ன விஷயத்தலாம் நான் தெரிஞ்சுக்கணும் இந்த இப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டேட்டாபேஸ் பேக்கெண்ட் டு யூஸ் இப்போ நீங்க django.db.backends.sqlite3 னு கொடுத்தீங்கன்னா அது SQLite க்கு இதல Oracle கொடுக்கலாம் MySQL கொடுக்கலாம் இந்த built in database backends சரியா அது போக நீங்க எது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அது பத்தி இன்ஜினோட செட்டிங்ஸ்ல போய் பண்ணிக்கோங்க எல்லாமே டீடைலா இப்போ ஹோஸ்ட்னா என்ன ஏன்ட்ட கேட்கவே வேண்டாம் நீங்க நேம்னா என்ன போய் படிச்சுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொண்ணு ஹோஸ்ட்னா என்ன நேம்னா என்ன இன்ஜின்னா என்ன இதல பாஸ்வேர்ட்னா என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும் போர்ட்னா என்னது எல்லாமே நீங்க இதல பாத்துக்கலாம் சரி अब அது ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கலாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க கவலைப்பட வேண்டியது இருக்காது யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இந்த settings.py ஃபைல்ல போய் எடிட் பண்ணா போதும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி இப்போ நம்ம மெஷின்ல Django ஓட சேர்ந்து SQLite 3 இருக்குங்கறதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது கரெக்ட்டா அத கன்ஃபார்ம் பண்ணனும் இப்போ அத வாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களோட ப்ராஜெக்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க ओपन पड़ी वैसे Python Python 3 manage.py shell அப்படினு கொடுங்க சரியா இத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் shellல கொடுத்தீங்கன்னா உங்களோட Python shell ஓபன் ஆகும் Python shellங்கிறது நீங்க வழக்கமா Python 3 ன்னு டைப் பண்ணுவீங்க நான் சும்மா manage.py கொடுத்து அதோட shell ஓபன் பண்றேன் அவ்வளவுதான் ஒரு இன்டராக்டிவ் கன்சோல் ஓபன் பண்றோம் அவ்வளவுதான் சரியா இப்போ எனக்கு வந்து கனெக்ஷன் கரெக்ட்டா என்னோட DB கான்ஃபிகரேஷன் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறதை நான் கன்ஃபார்ம் பண்ணனும் அப்போ எனக்கு அது எங்க இருக்கு django.db ல இம்போர்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பேர் வெச்சுக்கோங்க இந்த கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு con அப்படின நான் சும்மா பேர் வெச்சுக்கிறேன் மேல இருக்கிற கனெக்ஷன்ல இந்த கனெக்ஷன் கர்சர் இதெல்லாம் வந்து DB கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ற வார்த்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்கலாம் பின்னாடி DB பத்தி பேசும்போது நான் வேணா இத உங்ககிட்ட சொல்றேன் கர்சர்ங்கிறது DB ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த பாயிண்ட்ல போய் உங்க கர்சர் ரியலாவே உங்களோட கர்சர் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு முன்னாடி இருக்கும் ஒரு DB னா டேபிள் தானே ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதான இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ரோக்கு முன்னாடி உங்களோட கர்சர் blink ஆயிட்டு இருக்கும் அப்பதான் ஒவ்வொரு ரோ ரோவா டேட்டாவை எடுக்க முடியும் கனெக்ஷன்ங்கிறது நீங்க பைதான் புரோகிராம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ திடீர்னு நான் பைதான் ஃபைலா இருக்கிற டேட்டாபேஸை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணணும்ல ஏனா அவர் தனி என்டிட்டி டேட்டாபேஸ் வந்து ஒரு தனி என்டிட்டி பைதான் ஒரு தனி என்டிட்டி இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணுமே அதுக்கு தான் இது இந்த ரெண்டு லைனை டைப் பண்ணுங்க இப்படி டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழ எந்த எரர் மெசேஜும் வரல அப்படினா உங்களோட கான்ஃபிகரேஷன் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம் இந்த கான்ஃபிகரேஷன் உங்களோட SQLite 3 க்கு கரெக்ட்டா இருக்கு அப்படினு அர்த்தம் ஒருவேளை அதுல ஏதாவது SQLite 3 இல்ல அப்படி ஏதாவது மெசேஜ் வந்துச்சுனா pip3 install இல்ல sudo apt இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்து நீங்க உங்களோட SQLite-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்க பார்த்துட்டு சொல்றீங்களா இப்போ நம்ம இப்ப SQLite 3 ஓட கண்டினியூ பண்ண போறோம் மீதி இதுக்கு நீங்களே சாம்பிள் இங்க பாத்தீங்க இதே மாதிரி இருக்கும் அந்த சாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது SQLite 3 லேயே பண்ண மாட்டீங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு DB ல பண்ணுவீங்க அப்ப கண்டிப்பா இத நீங்க இதல போய் எடிட் பண்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரியான ஒரு கண்டென்ட்ட நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இப்போ அவங்க PostgreSQL க்கு கொடுத்திருக்காங்க அவங்களே என்ன கொடுத்திருந்தாங்க நாங்க இதே மாதிரி ஒவ்வொண்ணத்துக்கும் வெச்சிருக்கோங்க இப்ப பெரும்பாலும் நான் வந்து Oracle யூஸ் பண்றேன் இல்ல MySQL யூஸ் பண்றேனா இந்த இடத்துல இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் django.db.backends.mysql அப்படினு கொடுக்கிற மாதிரி இருக்கும் MySQL னு கொடுத்துட்டு உங்களோட டேட்டாபேஸ் நேம் நீங்க என்ன பண்ணீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் DB அப்படினா இன்சூரன்ஸ் DB நிறைய DB இருக்கும்ல அது அதுல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேற எங்கயாவது இருந்துச்சு அப்படினா அது பொதுவா என்ன கொடுப்பாங்கன்னா root கொடுப்பாங்க MySQL க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் root இது ஹோஸ்ட் இல்ல இங்க வந்து அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பொதுவா root இருக்கும் அப்படிதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல பொதுவா root இருக்கும் இது ரெண்டும் நீங்க எந்த ஆபீஸ் நீங்க யாருக்கு பண்றீங்களோ இல்ல எங்க இருக்கோ அதோட IP அட்ரஸ் கேட்கலாம் இது MySQL க்கு இதே மாதிரி Oracle க்கும் கொடுப்பாங்க ஸ்காட் டைகர் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க நீங்க காலேஜ்ல எல்லாம் படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஒண்ணோல இந்த இடத்துல backends.mysql னு கொடுப்பாங்க அவ்வளவுதான் எங்க எது கொடுத்திருக்காங்க இந்த இருக்குல django.db.backends.oracle அப்படினு இங்க கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த இத கொடுக்கணும் இத மறந்துடாதீங்க சரியா இப்போ நம்ம ஆனா அப்படி போல எஸ்குலேட் 3 வச்சே தான் கண்டினியூ பண்ண போறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எதை படிச்சிட்டு வரோம் தெரியுமா? இன்னைக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிட்டோம். ஓகே, db.escalate3 ஏன் வந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம். settings.py ஃபைல் எவ்வளவு முக்கியமான ஃபைல் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்போ ஒரு ஃபைலை பத்தி பார்க்க போறோம். என்ன ஃபைலை பத்தி பார்க்க போறோம்? models னு எங்கயாவது இருக்கா, model அப்படிங்கிறது இருக்கா பாருங்க, அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நான் என்ன பண்றது? சரி, இப்போ நான் இதுலயே எடிட் பண்றதுக்கு பதிலா டெம்ப்ளேட் டெமோலயே எடிட் பண்றதுக்கு பதிலா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க டெம்ப்ளேட்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படினு இருக்கட்டும். இப்போ மாடல் டெமோ அப்படின ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். பண்ணுவோமா? இதுல எக்ஸிட் கொடுத்துக்கோங்க, இல்ல கண்ட்ரோல் டி ன்னு நினைக்கிறேன் கொடுத்து வெளியில வந்துறலாம். எக்ஸிட் கொடுத்து இதில் வெளியில் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ டெம்ப்ளேட் டெமோ விட்டு வெளியில் வர போகிறேன். டெம்ப்ளேட் டெமோ விட்டு வெளியில் வந்துட்டேன். என்னோட ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டரில் இருக்கேன். என்னோடய ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டரில் இருந்து இப்போது டிபி கற்றுக்க போகிறேன். டிபியை எப்படி என்னோடய ஜாங்கோவோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கற்றுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ டிபி கற்றுக்கிறத ஜாங்கோவில் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு Django, அப்போ நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மாடல், நேற்று என்ன பேர் வச்சுருந்தோம்? டெம்ப்ளேட் டெமோவா மாடல் டெமோ அப்படின்னு பேர் வச்சுருந்தேன். இப்போ மாடல் டெமோன்னு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. மாடல் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படி மாடல் டெமோ க்ரியேட் ஆயிடுச்சா பாருங்கள். அந்த மாடல் டெமோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. மாடல் டெமோக்குள்ளே போய்க்கோங்க. மாடல் டெமோக்குள்ளே போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவோம். டிபி ஆப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா? பைத்தான் 3 manage.py ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆப் டிபி ஆப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ எனக்கு டிபி தானே கற்றுக்க போகிறேன். மாடல் டெமோவில் டிபி ஆப் க்ரியேட் ஆகிடுச்சா பார்க்க போகிறேன். டிபி ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. மைக்ரேஷன்ஸ் ஓகே. டிபி ஆப் க்ரியேட் ஆகிடுச்சா? உங்களுக்கும் ஆயிடுச்சா? இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஒரு 15 செகண்ட்ஸ் பாஸ், நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ டிபி ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம் தெரியுமா? இந்த டிபி ஆப்புக்கு போய் models.py ஃபைல் இருக்கா பாருங்களேன். இன்றைக்கி இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். admin.py models.py இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே மாடல்ஸ்னு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதானே அப்போதே பார்த்தோம், models.py தானே. இந்த மாடல்ஸ் தாங்க உங்களுக்கு ஜாங்கோ அப்ளிகேஷன். ஜாங்கோவை டிபி கூட கனெக்ட் பண்ணும். அப்போ ஜாங்கோவையும் டிபியையும் கனெக்ட் பண்ணுற ஃபைல் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் models.py. இந்த models.pyயில் போயிட்டு தான் நம்ம நமக்கு வேணுங்கிறத உருவாக்க போகிறோம். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு என்ன நேமில் இங்கே நீங்கள் உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணுமோ. இப்போ டிபியில் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. டிபியில் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரியாது. என்னென்ன கொஸ்டின் இருக்குங்கிறது சொல்கிறேன். இப்போ டேட்டாபேஸ் பற்றி ஜாங்கோவுக்கு எதுவுமே தெரியாது. ஜாங்கோ தனி, டேட்டாபேஸ் தனி. அந்த அப்போ ஜாங்கோவுக்குள்ளே இந்த டேட்டாபேஸை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணுன்னா உங்களுக்கு இப்போ டேட்டாபேஸ் பற்றின பேசிக் ஐடியா இருக்குன்னா டேபிளாக இப்போ டேபிள்னாலே என்ன புரிஞ்சுக்கிறது? எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். அப்படி கொண்டு வர்றதை தான் மாடல்னு இங்கே சொல்லுவோம். சரியா? அதாவது இப்போ மாடல்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். நான் உங்களுக்கு இன்றைக்கி டெலிகிராமில் கூட அனுப்பிச்சி வச்சுருந்தேன், பார்த்தீங்களா? மாடல்னால் என்னது? இப்போ நம்ம மாடல் வியூ இதானே பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக மாடல் வியூ டெம்ப்ளேட் MVT தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போது ஜாங்கோ வந்து மாடல்ஸ் பற்றி என்ன சொல்லுது? இந்த லிங்க் தானேங்க அனுப்பிச்சி வச்சுருந்தேன், கரெக்டு தானே? ஓகே, கரெக்டு தான். அப்போ மாடல்னால் என்னது? ஜாங்கோ ப்ரொவைட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் தி மாடல்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் தி டேட்டா ஆஃப் யுவர் வெப் அப்ளிகேஷன். ஒன்றும் பெருசாக புரிஞ்ச மாதிரி தெரியல, விட்டுருவோம். சரியா? வியூ லேயர். ஜாங்கோ ஹேஸ் தி கான்செப்ட் ஆஃப் யூஸ் டு என்கேப்சுலேட் தி லாஜிக் responsible for processing a user's request. யூசரோட ரெக்வெஸ்ட்டை வாங்கி அதை லாஜிக்கலாக ஆக்சஸ் பண்ணுற இடம் எது? அதுதான் views.py ஃபைல். அதெல்லாம் அதானே இங்கே பண்ணோம். நீங்க 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லுவேன் 12 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா குட் ஈவினிங் சொல்லுவேன் இதான லாஜிக் அந்த இடம்தான் view அப்படிங்கற லேயர் டெம்ப்ளேட்ங்கற லேயர் அடுத்து கொடுத்திருக்காங்க பெரிய உள்ள நிறைய கண்டென்ட் அது பின்னாடி பாத்துக்கலாம் டெம்ப்ளேட்ங்கற லேயர் என்ன கொடுத்திருக்காங்க the template layer provides a designer friendly syntax ஆமா HTML for rendering the information to be presented to the user அப்ப டெம்ப்ளேட்க்கு என்னென்னலாம் இதல கொடுத்திருப்பாங்க இதுக்கு அடுத்து ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கணும் Djangoல எப்படி ஃபார்ம்ஸ்லாம் ரெடி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் அது பின்னாடி பார்க்கலாம் சரியா இப்போ திரும்ப மாடலுக்கு வருவோம் abstraction layerனா அப்படியே மேலோட்டமா முழுசா இல்ல அப்படின அர்த்தம் for structuring and manipulating the data of your web application அப்ப data manipulation எங்க நடக்குது மாடல்ல நடக்குது data manipulationனா manipulationங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யூஸ் பண்றதுன்னு அர்த்தம் அப்போ டேட்டானாலே மாடல் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சிரணும் டேட்டா அதாவது டேட்டாபேஸ்னாலே மாடல் டிஸ்ப்ளேனாலே டெம்ப்ளேட் அது அந்த டேட்டா மாடல்ல இருக்கு டெம்ப்ளேட்ல டிஸ்ப்ளே பண்ற கோட் இருக்கு என்ன லாஜிக்ல நான் டிஸ்ப்ளே பண்றது யூசரோட ரெக்வெஸ்ட்க்கு என்ன லாஜிக் எழுதி நான் டேட்டாவை டிஸ்ப்ளே பண்றது அத சொல்ற இடம் வியூ அப்ப பிசினஸ் லாஜிக் எங்க இருக்கும் மாடல் வியூ டெம்ப்ளேட்ல பிசினஸ் லாஜிக் நடுவுல இருக்கும் இவர் கேக்குறத கேட்டு அத டிபிக்கு கொடுத்து அங்க இருந்து வாங்கி இங்க குடுக்குறது அப்ப வியூ நடுவுல டெம்ப்ளேட் வந்து அந்த எண்ட் மாடல் இந்த எண்ட் புரியுதா சரி இது புரிஞ்சதுனா இது வந்து மாடல் லேயர் இப்போ நம்ம models.py ல போயிடு அப்ப அந்த மாடல் லேயரை எப்படி Django குள்ள கொண்டு வர்றது அத தான் இங்க பண்ண போறோம் models.py ஃபைல்ல இப்போ இங்க போய் ஒரு கிளாஸ் எழுத போறேன் சரியா இதல நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன் இப்போ நான் வந்து ஒரு ERP ஒன்னு பண்றேன் இல்ல ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்குலாம் salaryலாம் கிரெடிட் பண்ணனும் அதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க அப்ப நான் வந்து என்ன பண்றது எம்ப்ளாயி அப்படினு கொடுக்கிறேன் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல models.model அப்படினு கொடுக்கிறேன் இது என்னன்னு புரியுதா மாடல்ஸ் ஒரு கிளாஸ் நேமுக்கு பிராக்கெட்ல இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் புரோகிராமிங்ல பைத்தான்ல கிளாஸ் நேம் எழுதி அதுக்கு பிராக்கெட்ல நீங்க இன்னொரு கிளாஸ் நேம் எழுதுனீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அதுக்கு பிராக்கெட்ல models.model ன்னு ஒன்னு எழுதி இருக்கேன் இதுல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆயிருக்கு கரெக்ட் inheritance ना parent child relationship பத்தி பேசறதா inheritance இதுல எது parent எது child models ना என்ன கொடுத்திருக்காங்க a model is the single definitive source of information about your data database பத்தி பேசறதானா models ஆமா ஒரு definitive source it contains the essential fields and behaviors of the data you are storing இப்போ classனாலே class எதை பத்தி பேசும் object oriented programming la or class kandipa and class la irukra field ayum behavior ayum pesom and field ku da nam identifier nu solluvom illa reference variable nu solluvom illa variable nu solluvom edho or per vechikidom behaviors da function nu solluvom illa methods nu solluvom or class nale kandipa field irukum behavior irukum idu ella object oriented programming la irukum ingiyum adhe da appo inge models nu or class ah neenga use pandringa na model vandu enna pannum அந்த மாடல்ல தான் நீங்க யூஸ் பண்ற டேட்டாவோட ஃபீல்டும் பிஹேவியரும் இருக்கும் அடுத்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க ஜெனரலி each model maps to a single database table ஒவ்வொண்ணும் ஒரு சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிளோட கனெக்ட் பண்ணும் each model is a python class that subclasses django.db.models.model நீங்க பைத்தான்ல கிரியேட் பண்ற ஒவ்வொரு கிளாஸும் ஒரு each model is a python class நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு மாடலும் ஒரு python class அது எதோட சப் கிளாஸா django.db.models.model அதான் இங்க கொடுத்திருக்கோம் அந்த இந்த ரூலை obey பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம் அத தான் உங்க கிட்ட சொல்றேன் இப்போ மாடல்ஸ்ங்கிறது டேட்டாபேஸை பத்தினது அப்ப டேட்டாபேஸை பத்தினதுங்கற ஒரு ஒன் லைனை வச்சிட்டு நான் எப்படி Django ப்ராஜெக்ட் பண்றது viewங்கிறது business logic templates-ங்கிறது HTML ओके टेम्पलेट्सங்கிறது HTML னா நான் போய் HTML படிக்கணும்ல வியூஸ்ங்கிறது business logic னா 얘 யார் ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாரோ அவர்ட்ட போய் என்ன லாஜிக் நான் இங்க எழுதணும் சொல்லுங்க நான் அத பைதான் கோட எழுதுறேன் அப்படி நான் போய் சொல்லணும்ல அதே மாதிரி மாடல்ங்கிறது DB னா என்ன பண்ணனும் DB கூட எப்படி கனெக்ட் பண்றது அந்த ஸ்டெப்பை சொல்லணும்ல அந்த theoretical information-அ தான் இப்போ படிச்சிட்டு இருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்க Each model is a Python class. Each model maps to a single data. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாடலும் ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிளை பாயிண்ட் பண்ணும். எப்படி பாயிண்ட் பண்ணும்? இது அப்படியே வேகாக இருக்குது, ரொம்ப ரா டேட்டாவாக இருக்குது, என்ன பேசுகிறீங்கன்னே பாதி புரியலை. இப்படியெல்லாம் நினச்சா கரெக்டு தான். ஏன்னா ஒரு ரா கண்டென்ட்டை தான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை செஞ்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிரும். நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாடலும் பைத்தானில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மாடல் கிளாஸும் ஒரு டேட்டாபேஸ் டேபிளோட கனெக்ட் ஆகும். டேட்டாபேஸோடு இல்லை, டேட்டாபேஸ் டேபிளோட கனெக்ட் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க. டு எ சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிள். டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு டேபிளை பாயிண்ட் பண்ணும். ஈச் மாடல் இஸ் அ பைத்தான் கிளாஸ். ஒவ்வொரு மாடலும் ஒரு பைத்தான் கிளாஸ். தட் சப் கிளாஸஸ், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸும் எதோட சப் கிளாஸ்? ஜாங்கோ டாட் டிபி டாட் மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸ். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை பற்றி போய் பார்த்துக்கலாம். கிளாஸ் மாடல் எப்படி இருக்குது, இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், கேடபிள்யூ ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம படித்தது தானே. இந்த சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட் அ கிளாஸ் மெத்தட் ஆன் த மாடல் கிளாஸ் ஃப்ரம் ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே இந்த லைனை. ஃப்ரம் ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ், நம்ம மாடல்ஸ் கிளாஸில் ஃப்ரம் ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ். கரெக்டாக அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. புக்குன்னு இவங்க ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். கரெக்டாக ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துட்டாங்க? மாடல்ஸ் டாட் மாடல். ஏன் இந்த ப்ராக்கெட்டில் மாடல்ஸ் டாட் மாடல்னு கொடுக்கணும்? ஆமாம், நீங்கள் ஜாங்கோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஜாங்கோவில் ஈச் மாடல் இஸ் எ பைத்தான் கிளாஸ், தட் சப் கிளாஸஸ் மாடல்ஸ் டாட் மாடல். மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பைத்தான் கிளாஸாக இருக்கணும். ஈச் ஆட்ரிபியூட் ஆஃப் தி மாடல் ரெப்ரசன்ஸ் அ டேட்டாபேஸ் ஃபீல்டு. அப்போது இந்த ரெண்டு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் மாடல், ஒவ்வொரு மாடலும் ஒரு டேபிள். நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு மாடலும் ஒரு டேபிள். நான் வேணால் இங்கே தனியாக எழுதுகிறேன், சரியா? இந்த ரெண்டு லைனை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக வேலையே முடிஞ்சிடும். இந்த ரெண்டு லைனும், இது ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ஜென்ரலி ஈச் மாடல் மேப்ஸ் டு ஏ சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிள். Each model is a Python class of, இவங்க கொஞ்சம் நல்ல இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க போல். Each model is a Python class and that subclasses அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. Each model is a Python class which is a subclass of அப்படின்னு நமக்கு புரிகிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். Which is a subclass of அப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு மாடலும் ஒரு டேட்டாபேஸ் டேபிளுக்கு பாயிண்ட் பண்ணும். அப்போ டேட்டாபேஸ் டேபிள்னால் டேபிளில் என்ன இருக்கும்? டேட்டாபேஸ் டேபிளில் என்ன இருக்கும்? அதில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும்ல. எம்ப்ளாயினா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ரோல், எம்ப்ளாயி ஐடி, அவரோட சேலரி, அவர் அட்ரஸ், அவர் எங்கே படித்தார், எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருப்போம்ல. அப்போ அந்த ஃபீல்டெல்லாம் நான் என்னோடய இந்த மாடலுக்கு தெரியணும், சரிதானே? ஈச் மாடல் மேப்ஸ் டு சிங்கிள் டேட்டாபேஸ் டேபிள்னால் அந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டு இருக்கும்? எம்ப்ளாயி நேம் இருக்கும், சேலரி இருக்கும். இந்த டீட்டெயில்னால் இந்த மாடல் கிளாஸுக்கு தெரியணும், கரெக்டாக? இந்த மாடலுங்கிற கிளாஸுக்கு தெரியணும். இந்த மாடலுங்கிற கிளாஸ் ஒரு சப் கிளாஸ். எதுக்கு சப் கிளாஸ்? மாடல்ஸ் டாட் மாடலுக்கு சப் கிளாஸ். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது. ஈச் ஆட்ரிபியூட் ஆஃப் தி மாடல் ரெப்ரசன்ஸ் ஏ டேட்டா. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஈச் ஆட்ரிபியூட் ஆஃப் தி மாடல். ஆட்ரிபியூட்னா என்னது? மாடலில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொன்றும் ரெப்ரசன்ஸை டேட்டாபேஸ் ஃபீல்டு. ஆமாம், மாடலுங்கிறது டேபிளை பாயிண்ட் பண்ணுதுன்னா மாடலில் இருக்கிற ஆட்ரிபியூட் எதை பாயிண்ட் பண்ணணும்? அந்த டேபிளில் இருக்கிற, இல்லை அந்த டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கிற ஃபீல்டை தானே பாயிண்ட் பண்ணணும். ஃபீல்டுங்கிறது நான் காலம் நேம்ஸை சொல்கிறேன், அந்த டேபிளில் இருக்கிற காலம் நேம்ஸ். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக. சரி, இது புரிஞ்சிருச்சு. வித் ஆல் ஆஃப் திஸ் ஜாங்கோ கிவ்ஸ் இன் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட். சூப்பர், இந்த பாயிண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கடைசி பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் எக்ஸாம்பிள் மாடல் டிஃபைன்ஸ் அ பர்சன் விச் ஹேஸ் அ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். இந்த பாருங்கள். அப்போ ஃப்ரம் ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ், அதில் பர்சன் ஒரு கிளாஸ். கண்டிப்பாக அந்த பர்சன் கிளாஸ் எதோட சப் கிளாஸாக தான் இருக்கணும்? மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸாக தான் இருக்கணும். அவ்வளோதான், அந்த ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. அப்போ மாடலுங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுது? மாடலுங்கிறது டேட்டாபேஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டை பாயிண்ட் பண்ணுது. அப்போ டேட்டாபேஸில் இருக்கிற ஃபீல்டு. அப்போ டேட்டாபேஸில் இவங்க பர்சனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் நேம்னு ஒன்றும் லாஸ்ட் நேம்னு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதிலே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி மாடல். ஈச் ஃபீல்டு இஸ் எ ஸ்பெசிஃபிக் ஆஸ் அ கிளாஸ் ஆட்ரிபியூட். இதெல்லாம் தனியாக படிச்சுக்கலாம், சரியா? அதாவது இப்படி கொடுக்கிறது எதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்படி கிளாஸ் பர்சன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்படின்னு கொடுக்குறது the above person model, the above person classனு சொல்லணுமா the above person modelனு சொல்லணுமா? the above person class அப்படின்னு சொல்லணுமா மாடல்னு சொல்லணுமா? கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். அது மாடல் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கிறதுனால மாடல்னு சொன்னால் தப்பு இல்லைல்ல. the above person model would create a database table like this. நீங்கள் ஃபஸ்ட் நேம்னு கொடுத்து மாடல்ஸில் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் ஃபீல்டு வேணும் 30 கேரக்டருக்கு, அடுத்து மாடல்ஸில் கேரக்டர் ஃபீல்டு வேணும் அதில் ஒரு 30 கேரக்டருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுங்க. அந்த டேபிளுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்குது, மை ஆப் அண்டர்ஸ்கோர் பர்சன்னு ஒரு பேர் இருக்குது. சரியா, இதெல்லாம் நம்மளும் பேர் வச்சுக்கலாம், நமக்கு என்ன நேம் கொடுக்குறோமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்படி ஒரு டேபிளை உங்களோட பைத்தான் கிளாஸ் க்ரியேட் பண்ணும். நீங்கள் மேலே க்ரியேட் பண்ணியிருக்கிற பைத்தான் மாடல் கிளாஸ் இருக்குல்ல, இந்த மாடல் கிளாஸ் உங்களுக்கு ஒரு டேபிளை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம், இந்த க்ரியேட் டேபிள்லாம் நம்ம போயிட்டு எங்கேயும் டைப் பண்ண வேண்டாம், அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? நீங்கள் இங்கே ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் நேமில் நீங்கள் மேக்ஸிமம் லென்த் 30ன்னு கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அப்போ வேர் கேரட் 30 அப்படின்னு கொடுத்துரும். நீங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அப்போ லாஸ்ட் நேம் கொடுத்துரும். நான் ஐடியே கொடுக்கலையே, அது எப்படி வந்துச்சு? அது டிஃபால்ட்டாக ஜாங்கோவே ஆட் பண்ணி விடும் மாடல்ஸோடு சேர்ந்து, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி சீரியல் 0 1 2 3ன்னு ஜென்ரேட் ஆகும். இது தவிர இதிலே கொடுத்துருக்காங்கல்ல, an ID field is added automatically but this behavior can be overridden. அது 0 1 2ன்னு ஆரம்பிக்கும். ஒருவேளை எனக்கு வேறு ஐடி நம்பர் வேணும், ஏபிசின்னு வேணும், 101 102ன்னு வேணும்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த கிரியேட் டேபிள் எஸ்கியூஎல் இன் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார்மேட்டட், அது வந்து அதெல்லாம் வேறு நோட்ஸ். சரியா, அவ்வளோதாங்க, அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சுது. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் எம்ப்ளாயி கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாயி டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக எம்ப்ளாயி மாடல்ஸ் டாட் மாடல் கோலன் சின்டாக்ஸ் கரெக்டாக. இப்போ நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், எம்ப்ளாயி நம்பர் ஒன்று வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நம்பர் என்னென்னலாம், எம்ப்ளாயி நம்பர் தான் ஐடி ஜென்ரேட் ஆகும். சரி வச்சுக்கலாம். எம்ப்ளாயி நம்பர் எதுலேருந்து? எம்ப்ளாயி நம்பர் மாடல்ஸ் டாட். அப்போ இந்த மாடல்ஸ் கிளாஸ் என்ன பண்ணும் அதுதான் நான் இப்போ போய் பார்க்கணும். ஜாங்கோவில் மாடல்ஸ் கிளாஸ் என்ன பண்ணும்? இங்கே எங்கேயாவது போய் பார்ப்போமா? மாடல்ஸ் ஏதாவது தேடி பார்ப்போமா? மாடல்ஸ் கிளாஸ் ஜாங்கோ அப்படின்னு தேடி பார்ப்போம். அந்த கிளாஸ் பற்றி தெரிஞ்சால் தானே அந்த கிளாஸில் இருக்கிற ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும். மாடல்ஸ் கிளாஸ், திஸ் டாக்குமெண்ட் கவர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி மாடல் கிளாஸ். சரி, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்களே. ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கொடுத்துருக்காங்களா? ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ் மாடல்ஸ் டாட் மாடல். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இதில் போய் பார்க்குறது பெரிய கண்டென்ட்டாக தெரியுது. சரி பார்ப்போம், நான் இது எல்லாத்தையும் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே மாடல்னு கொடுத்தீங்கன்னா மாடல் மாடல்ஸ் மாடல்ஸ்னு இதில் கொடுத்தீங்கன்னா டாட் வச்சிங்கன்னா எங்கெங்கேருந்துலாம் டேட்டா வரும்? மாடல்ஸ் கிளாஸ்லேருந்து வரும் கரெக்டாக. இப்போ மாடல்ஸ் கிளாஸ்லேருந்து வர்ற ஒரு ஃபீல்டு தான் இன்டீஜர் ஃபீல்டு. இன்டீஜர் ஃபீல்டு கேர் ஃபீல்டு இப்படிலாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் அங்கே இருக்கிற இப்போ இந்த இன்டீஜர் ஃபீல்டு எங்கே இருக்குன்னா மாடல்ஸில் இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கணும். போய் பார்ப்போம், காமிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட். நம்ம தான் இங்கே பார்த்தோமே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு சாம்பிள் பார்த்தோமே, இந்த கொடுத்துருக்காங்கல்ல கேர் ஃபீல்டு மேக்ஸ் லென்த் 100. இதை தான் நான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். மாடல்ஸ் ஏற்கனவே டைப் பண்ணிட்டோமா? மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்டு மேக்ஸ் லென்த் 30 40 60 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துக்கோங்க. 100 தான் இல்லை, பேர் எவ்வளோ பேர் இருக்கும்? 20 கேரக்டர் கொடுப்போமா? 20 கொடுத்து வச்சுக்கலாம். எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுக்குறது? எம்ப்ளாயி சேலரி. இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி சேலரிக்கு இன்டீஜர் ஃபீல்டு. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். வேறு என்ன கொடுக்கலாம்? அட்ரஸ் கொடுப்போம். இது சேலரியா? சேலரி வச்சுக்கலாம். சேலரி வேறு என்னங்க கொடுக்குறது? அட்ரஸ் வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி நேம் அட்ரஸ் வச்சுக்கலாமா? ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. 50 வச்சுக்கலாமா? என்ன கேட்குறீங்க? கொடுக்கலாம். நீங்கள் என்ன வேணும், நான் சும்மா எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் இப்படி க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் மாடல்ஸ் டேபிள், மாடல்ஸ் கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதில் இப்போ நான் இதுலேயே அதான் இதில் காட்ட வந்தேன், அது கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக தெரியுது, ஓவர்லோட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல இதை முடிச்சுட்டு அதை பார்ப்போன்னு பார்க்குறேன். அவ்வளோதான், கொடுக்கலாம். கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் மாடல் ரெஃபரன்ஸ் கைட்ஸ், இதில் மாடலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது, மாடல் ஃபீல்டு ரெஃபரன்சஸ், இதெல்லாம் போய் பார்க்கலாம். ஃபீல்டில் என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதை கொடுத்துருக்காங்களா. கேரக்டர் ஃபீல்டு, கேரக்டர் ஃபீல்டுலேயே நீங்கள் இவ்வளோ கொடுக்கலாம். நான் சும்மா ரொம்ப ஷார்ட்டாக காட்டுறேன் உங்கள்கிட்ட. கேரக்டர் ஃபீல்டுலேயே எனக்கு மேக்ஸிமம் லென்த்து 2 இருக்கணும். இதெல்லாம் அஃபிஷியல் டாக்குமெண்ட், எந்த வேறு ரெஃபரன்ஸ் இல்லை. இந்த ப்ரோக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை பாருங்கள், ஒரு சாம்பிள் நான் பண்ணினதை விட இவங்க வச்சுருக்கிற சாம்பிள் நல்லாயிருக்கும். இப்போ நான் சும்மா எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணதாவது ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைன் புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்களேன், இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாடல்ஸ் டாட் மாடல், இது உங்களுக்கு தெரியும். என்ன கொடுத்துட்டாங்க, ஒவ்வொருத்தரோட ஷார்ட்கட். இப்போ ஜூனியர்னா எஸ்ஆர், சீனியர்னா எஸ்ஆர், ஜேஆர், எஸ்ஆர்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபீல்டு இயர்ஸ் அண்ட் ஸ்கூல் சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இயர்ஸ் அண்ட் ஸ்கூல் கொடுத்துட்டாங்க. அந்த இயர்ஸ் அண்ட் ஸ்கூலுக்கு இவங்க மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு என்ன எடுக்கிறாங்க, எனக்கு மேக்ஸிமம் லென்த்து 2ஆக இருக்கணும், சாய்ஸஸ் வந்து இயர்ஸ் இன் ஸ்கூல் சாய்ஸஸில் 1ஆக இருக்கணும், டிஃபால்ட் வந்து எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் ஃப்ரெஷ்மேன், இப்படியெல்லாம் கொடுக்கலாம். இதே மாதிரி கீழே நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதாவது அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரியா, லேபிள் என்ன பண்ணோம், ஈனம் என்ன பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் டாக்குமெண்டேஷன். ஓகே, இப்போதைக்கு நான் சும்மா ஒரு 4 ஃபீல்டு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். சரியா, அப்போது பொதுவாக அப்போ மாடல்னால் என்ன புரிஞ்சுக்கணும், மாடல் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தான். என்ன புரிஞ்சுக்கிட்டோம், மாடல்னாலே கண்டிப்பாக அது டேட்டா பேஸில் ஒரு டேபிளை பாயிண்ட் பண்ணும், ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அது டேட்டா பேஸில் டேபிளை பாயிண்ட் பண்ணும். மாடலில் நீங்கள் இங்கே என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ, மாடல்ஸில் எனக்கு எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் இதெல்லாம் கொடுக்குறீங்களோ, இந்த எம்ப்ளாயி நம்பர், நேம், சேலரி, அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற டேபிளோட ஆட்ரிபியூட்ஸ். சரியா, அந்த டேபிளில் இந்த 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 ஃபீல்டெல்லாம் வரப்போகுது. எம்ப்ளாயி நேம், நம்பர், சேலரி, அட்ரஸ் இதெல்லாம் அதில் வரப்போகுது. சரியா, ஆனால் இதில் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து பிஹேவியர்லாம் அதில் ஏதோ படித்தோமே. இப்போ நான் இதில் எங்கேயோ படித்தோம்ல, படிக்கலையா? சரி, அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான மாடலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான டேபிளை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எப்படி இந்த மாடல் வந்து எப்படி மாடல்ஸ் டாட் பை ஃபைல் வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், அந்த ஸ்டெப் தான் அடுத்த ஸ்டெப். இப்போ இது வரைக்கும் டைப் பண்ணிட்டீங்களா? நான் இது உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்புவா உங்களோட மாடல்ஸில். இப்போது எது வரைக்கும் பேசியிருக்கோம், மாடல்ஸ் டாட் பை உட் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் அ டேட்டாபேஸ் டேபிள் ஃபார் மீ. எப்படி தான் இந்த இடத்துல எங்கேயோ போட்டிருந்துச்சு, எங்கே போட்டிருந்துச்சு ஞாபகம் இல்லையே, அதை எடுத்து வைக்கலையா? சரி, போட்டிருந்துச்சு நம்ம பார்த்ததில். அது எப்படிங்க பண்ணோம், அதை ஜாங்கோவே பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னீங்களே, எப்படி? ஒன்றும் கிடையாது. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இதில் காமிக்கிற பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, பைத்தான் நமக்கு தெரிஞ்சது என்ன, மேனேஜ் டாட் பை. இந்த இடத்துல சரி, இந்த இடத்துல இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போது அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு இதை பண்ணுவோம். இப்போ நீங்கள் டிபி ஆப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, முதல்ல உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த ஸ்டெப்போடு இன்றைக்கி பாஸ் பண்ணுவோம். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி நான் டிபி ஆப்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தெரியப்படுத்திடுங்க. எப்படி தெரியப்படுத்துவீங்க, செட்டிங்ஸில் தானே, செட்டிங்ஸில் போய் டிபி ஆப் அப்படின்னு ஆட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால்டு ஆப்பில் டிபி ஆப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை மட்டும் கொடுத்து வைங்க போதும். மீதியை நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இந்த டேட்டாபேஸை கண்டினியூ பண்ணி நம்ம ஜாங்கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்க்ரீனே பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா சரி இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதுல ஏதாவது क्वेश्चंस சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா